உக்ரைனிலிருந்து இரண்டு மாணவிகள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். திருவள்ளூர், சென்னை திருவள்ளூரை சேர்ந்த மாணவி பிரியா இணைந்திருக்கிறார் நம்மோடு. அதே போல் அவரோடு சேர்ந்து ஊற்றங்கரையைச் சேர்ந்த மாணவி உம்மை நம்மோடு இணைந்திருக்கிறார். இரண்டு பேருடைய நிலைமையும் அங்கே எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் கேட்கலாம். பிரியா, உம்மை ரெண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம். சொல்லுங்கம்மா பிரியா, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அங்க நிலைமை, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நான் இப்ப இருக்க ஸ்டேட்டோட பேர் வந்து சுமி. நாங்க வந்து எங்களோட border வந்து ரஷ்யா கூட ஷேர் பண்றோம். பக்கத்துல தான் இருக்கு எங்களோட border, ஒரு 1 hour distanceல தான் இருக்கு. ஓகே, நீங்க அங்க என்ன மருத்துவம் படிக்கிறீங்க? இப்போதே நிலைமை பாத்தீங்கன்னா வெளியில எமர்ஜென்சி அலாரம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுமியோட இன்னைக்கு ராத்திரி வந்து முன்னாடியே விட இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்க போகுதுன்ட்டு. வேற என்ன உங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கம்மா? இப்படி பாதுகாப்பா இந்த மாதிரி இருக்கணும், வைக்கணும், அது மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்களா? பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது பண்றாங்களா? எப்பயுமே வந்து 5 o'clock கர்ஃபியூ எப்பயுமே டெய்லி ஒரு 3 days கண்டினியூஸா போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்போ அலாம் அடிச்சிருக்காங்க, சோ கீழே பங்கருக்கு போக சொல்லியிருக்காங்க. எங்க ஹாஸ்டல் பின்னாடி பாத்தீங்கன்னா பங்கர் இருக்கு, ஒரு பெருசா இருக்கு. நேத்து நாங்கெல்லாம் அங்கதான் போய் ஸ்டே பண்ணிருந்தோம். இப்போ வந்து நேற்றை விட சிச்சுவேஷன் கொஞ்சம் வேர்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. எங்க சிட்டி வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இப்ப எங்களுக்கு நிறைய பாம்ப் சவுண்ட் எல்லாம் கேக்குது, ரொம்பவே பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா சிவிலியன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ கன்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஸ்டப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்கள சிவிலியன்ஸ் நிப்பாட்டி நீல் டவுன் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா நாங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால எங்களை விட்டுட்டாங்க. இன்னும் இது அடுத்த தடவை விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே இப்போ கையில கேஷ் இல்லாம இருக்காங்க. சோ என்ன நடக்கும்னு தெரியல. அடுத்தது இப்போ நீங்க சாப்பாடுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, இல்ல நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ எப்படி இருக்கு அந்த உணவுக்கான சூழல் எப்படி இருக்கு? ஓகே, ஃபுட்ட பத்தி பேசினீங்கன்னா இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்கு, ஒரு 3-4 நாளைக்கு வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமா எங்களோட ஏஜென்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் கொடுக்குறாங்க, சப்ளை பண்றாங்க எல்லாருக்குமே. ஸோ ஏஜென்ட் சைட்ல இருந்தும் வருது. ஏஜென்ட் எங்களை இந்தியால இருந்து இங்க அமைச்சவங்க, அவங்க தான் இங்கேயே ஒருத்தவங்க டேக் கேர் பண்ணிக்க இருக்காங்க. அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க ஃபுட் கொஞ்சம் சப்ளை பண்றதுக்காக. ரொம்ப இல்லாதவங்களுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா எங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேம்மா, இப்போ தண்ணி வந்து அங்கே ஏதோ அந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் அங்கே தண்ணி வந்து அப்படி தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ அந்த மிஷின் எல்லாம் எதுவுமே வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எப்படி இருக்கு உங்களுக்கு தண்ணீர் தேவைகள் எப்படி இருக்கு? ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம், இங்கே வந்து பியூரிஃபை வந்து அந்த மிஷின்ல தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ அது ரொம்ப கியூவா இருக்கு, சிலதான் தண்ணியும் அதில் காலி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்டல்ல இருக்க டேப் வாட்டர் தான் குடிக்கிறோம். அது வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக். நாங்க ஏன் அதை முன்னாடி குடிக்கிறதுலன்னா அதுல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், அதனால நாங்க அதை ப்ரிஃபர் பண்றது இல்ல. இப்ப வேற வழி இல்லாம எங்களுக்கு அதுதான் குடிச்சு ஆக வேண்டியது இருக்கு. இப்ப மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஏதாவது கிடைக்குதாமா அங்க உங்களுக்கு? நிறைய மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கு, அதுல நிறைய கியூல நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா சில நிறைய டயபெட்டிஸ் பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சோ கியூல நின்றுட்டு தான் எங்களால அதுக்குள்ள போவே முடியுது. ஓகே, இப்போ உங்க வீட்டில் நீங்க பேசுனீங்களா, பெற்றோர்களோட நீங்க பேசுனீங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, தைரியமா இருக்காங்களா? அவங்க கிட்ட நாங்க எல்லாம் நார்மலா இருக்குன்னு தான் சொல்றோம். பிகாஸ் ரொம்ப அவங்க பயப்படுறாங்க, எப்ப வருவீங்க, எப்ப எவாக்குவேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களா? எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா நாங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்கோம். எங்களுக்கு இருந்து போலாண்டோ ரொமானியாவோ போறதுக்கு 1000 kilometers இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே வெஸ்ட் யூக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது. நார்த் ஈஸ்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஏதாவது சொல்லணும் அவங்க ப்ராப்பரா? ஆமா, இப்ப என்னன்னா நாங்க வந்து ரஷ்யா கூட இருக்கிறதுனால ரஷ்யா போர்டர் கேபிட்டல் அட்டாக் பண்ற போறதுனால எங்களோட சிட்டியை தாண்டி தான் போகணும். சோ ஹை ரிஸ்க் எங்களுக்கு தான் இருக்கு. ஆனா அவங்க வெஸ்ட் யுக்ரைன் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அவங்கள தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பஸ்ல. எங்களுக்கு எதுவுமே சொல்லல. இப்ப எவ்வளவு பேர் இருக்கீங்கப்பா நீங்க உங்க ஹாஸ்டல்ல? நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க, அதுலயும் தமிழர்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்க? நாங்க இந்தியன்ஸே ஒரு 600 இருப்போம்னு நினைக்கிறேன், 600 கிட்டத்தட்ட. தமிழன்ஸ் ஒரு 100 பேர் இருப்பாங்க அதுல. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா? ஆமா, எல்லாருமே. இப்போ நீங்க வந்து அந்த ஹாஸ்டல்ல தான் நீங்க இருக்கீங்க? ஆமா, ஏன்னா நான் ஆக்சுவலி அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். இந்த வார் சிச்சுவேஷன்னால எல்லாருமே அவங்க ஹாஸ்டல்ல தங்க வச்சிட்டாங்க. ஏன்னா இங்கதான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே இடத்துல வச்சா பங்கர்ல வைக்க
இந்திய அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க, அதெல்லாம் பதிவு பண்ண சொல்றாங்க, கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எங்ககிட்ட வந்து சேர்ந்த எல்லா வெப்சைட் எல்லா ஃபார்ம் எல்லாமே நாங்க ஃபில் பண்ணி கொடுத்தோம். நாங்க வார் அப்படின்ற பேச்சு எப்ப எடுத்தாங்களோ அப்ப இருந்தே நாங்க இந்தியன் எம்பசிக்கு எப்பயுமே நாங்க கால் பண்ணிட்டு மெயில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, நாங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்கோம், தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் நிறைய கரெக்டான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஒரு முதல் இம்பார்ட்டன்ஸ் எங்களை இங்க இருந்து எடுத்து, ஏன்னா இத தாண்டிதான் ரஷ்யன் பார்டரே போகுது. எங்க பக்கத்துலயே தான் கார்கிவ் இருக்கு, 3 hours தான் கார்கிவ், 5 hours தான் கீவ். நாங்க ரொம்ப பயம், ரொம்ப பயமா இருக்கு. இப்ப சிவிலியன்ஸ் எல்லாம் கன் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு பயமா இருக்கு, என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஓகே, இப்போ இங்கேயும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அங்கே வந்து உங்களுக்கான வேலைகளை நேரடியாக செய்ய முடியும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க, இப்போ 219 பேர் வந்து இந்தியாவுக்கு திரும்பியிருக்காங்க, அடுத்த ஒரு செட்டு வரப்போறாங்க. அதனால நம்பிக்கையோடு இருங்க, பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வைக்கிற இந்த கோரிக்கை, நீங்கள் சொல்கிறது வந்து நாங்கள் அந்த பார்டரில் இருக்கோம் அப்படிங்கிறதான் எங்களுக்கான ஒரு ரிஸ்கியான இதுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உண்மையிலே அது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். தொடர்ந்து நம்ம பேசலாம்ப்பா. வேறு ஏதாவது நீங்கள் வந்து கன்வே பண்ண விரும்புகிறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்கோ ஏதாவது கன்வே பண்ண விரும்புகிறீங்களா, எப்படி அப்படின்றத பேசுங்க. எஸ், இன்னைக்கு என்னோட அப்பா அம்மா வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி சீக்கிரமா ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லி. என்னோட பேரண்ட்ஸ்க்கு நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீங்களும் ஸ்ட்ராங்கா இருங்க, நாங்களும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். நாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு எங்களுக்கு ஒரு லெசன் தெரியல, ஒரு சேலஞ்ச், லைஃப் அண்ட் டெத் மாதிரி. லைக் இத நாங்க ஃபேஸ் பண்ணி ஆகும் கண்டிப்பா. அஸ் எ ஃபியூச்சர் டாக்டர்ல நாங்க எல்லா சிச்சுவேஷன்லயும் ஸ்ட்ராங்கா இருப்போம், அதுபோல நாங்க இப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். அண்ட் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து எல்லாரையுமே எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போவாங்கன்ட்டு நாங்க ரொம்ப நம்பவும் செய்யறோம். ரொம்ப மகிழ்ச்சிமா, நீங்க இதே ஒரு நம்பிக்கையோடவும் துணிச்சலோடவும் நீங்க இருங்க, கண்டிப்பா வந்து எல்லோருமே வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப சீக்கிரமே வரும், ரொம்ப சேஃபாகவே நீங்கள் வந்து சேருவீங்க. கவனமாக இருங்க, ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க, சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.